மரியாதைக்குரிய நேயர்களாகிய உங்களை மார்னிங் கபே நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் வெவ்வேறு விஷயங்களை, பல்வேறு தகவல்களை அடிப்படை சூட்சுமங்களோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு சாஸ்திரங்கள் நிறையா இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஜோதிட சாஸ்திரம், கைரேகை சாஸ்திரம், எண் இயல் சாஸ்திரம், பெயர் இயல் சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், ஆன்மீக சாஸ்திரம், அங்க லட்சண சாஸ்திரம், முக பார்வையிலேயே பட்சி சாஸ்திரம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், மிருக சாஸ்திரம், பள்ளி சயனம் சொல்லக்கூடிய அந்த சகுன சாஸ்திரம், கனவு சாஸ்திரம் அதாவது சொப்பன சாஸ்திரம், இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும், சும்மா ஒன்று நடக்குமான்னு கேட்டோன்னு வைங்களேன், நடக்கலாம் அப்படின்னு மதில் மேல் பூனையாக இல்லாமல், இது நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சூட்சுமங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கத்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு மட்டும் ஜாதகம் கிடையாதுங்க, நாட்டுக்குமே ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து தினசரி செய்தித்தாளில் வந்து கட்டுரை கொடுத்துருக்கிறேன், ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறேங்க. அப்போ சொல்லும் பொழுது இந்தியாவுடைய ஜாதகப்படி சனி பகவானின் ஆதிக்கம் இருந்தால் கூட அடுத்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் வரக்கூடிய காலத்தில் என்னாகும் அப்படின்னா, பெண்கள் வந்து சாதாரணமான சம்பளம் அப்படிங்கிறத விட குறைஞ்சது, அதாவது 50,000-1,00,000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய தகுதி மிகுதியாகும். எதனால், இந்தியாவுடைய ஜாதகப்படி அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாக்கியவான்கள், ஜோதிட சாஸ்திரத்தின் மேலே பற்று கொண்ட நிறைய பாக்கியவான்கள், அது எப்படி இவ்வளவு சம்பளம் வரும் சாதாரண பெண்களுக்கு, அதாவது அப்போ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிடி பூத்துன்னு சொல்லுவாங்க அல்லது ஜெராக்ஸ் கடை இருந்துகிட்ருக்கோம், அதிகபட்ச சம்பளமே 2,500-3,000 தான் சம்பளம் இருக்கும் பெண்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்பளத் தொகையில் வந்து ஒரு 4,000-5,000 சொன்னால் ஏற்றுக்கலாம், அல்லது 10,000 சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் ஒரே அடியாக 1,00,000 ரூபாய்க்கு பக்கம் வரும்னு சொன்னீங்க இல்லையா, எப்படி நடக்கும், அந்தளவுக்கு சாத்தியமா, அந்தளவுக்கு சாஸ்திரம் உண்மையானதா, அந்தளவுக்கு இந்திய நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே பல்வேறு விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்களோ அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமும் தைரியமும் இன்னும் எடுத்து சொல்லக்கூடிய தகுதியும் அதிகரிக்கும். அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன், சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்து இன்னும் 5 அல்லது 6 வருஷங்களுக்குள்ளாக பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கப் போகுது, இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் கிடைக்கப் போகுது, இந்த மாதிரியான ஒரு சம்பளம் அதாவது வருமானம் கிடைக்கப் போகுது, அந்த வருமானம் கூட நாட்டுக்கு வெகுமானமாகத்தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சில வருடங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த ஐடி அப்படிங்கிறது எந்த சாஸ்திரத்தும் சொல்லப்படாத, எந்த படிப்பாலும் எந்த கல்வியாலும் முன்னால் யூகிக்கப்படாத ஐடி அப்படிங்கிற பெயரால் இன்றைக்கு பெண்களுக்கு 1,00,000 மட்டும் இல்லைங்க, நான் வெளிநாடு செல்லக்கூடிய அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 4,00,000-5,00,000, இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 13,00,000-14,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது கிடையாதுங்க, வருவதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்லக்கூடிய தகுதி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது இந்திய நாட்டுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டில் வந்து முதன்மை தகுதியில் முதன்மை பதவியில் உள்ளவங்கள்லாம் இந்த லக்கணத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அல்லது இந்த ராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்தியாவின் நிலையுடைய விதி கதி மதிங்கிற அமைப்பில் அடங்கியிருக்கிற ஒரு கட்டமைப்பு. அதையும் எடுத்து சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கின நாளிலிருந்து இந்த வருஷத்தை வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி கடக லக்கணத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக தன்னுடைய நாட்டை ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, லைவ் நிகழ்ச்சியில், அதாவது நீங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க, பெரிய ஜோசியராக இருந்துகிட்டு இருக்கலாம், இப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்த தேதியில் அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரியான குறை இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பொண்ணு வந்து லட்சணமான பொண்ணு, அழகான பொண்ணு, இந்த வயசில் வந்து திருமணம் ஆக வேண்டிய பொண்ணு, திருமணம் ஆயிருக்கு, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் இருந்துகிட்டு இருக்குது, அந்த நோய் சரியாகிறதுக்கு ஒரு சில பிரார்த்தனைகளை வந்து உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு அதை பண்ணிக்கன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு சொல்கிறேங்க இல்லையா, ஃபோன்லேயே ஃபோன் மூலமாகவே நேரடி ஒளிபரப்பில் இந்த பொண்ணு இப்படி இருக்கும், இந்த மாதிரி அழகாக இருக்கும், லட்சணமாக இருக்கும், திருமணம் ஆகியிருக்கும், ஆனால் நோய் இருக்கும், தாம்பத்திய சம்மந்தப்பட்ட குறை இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன நோயின்னு தைரியமாக சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாருங்க. நான் திரும்பவும் சொன்னேங்க, பொண்ணுடைய வயசு கருதி அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நோய் அப்படிங்கிறத நேரடி ஒளிபரப்பில் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் வந்து அந்த
நேரத்தில் மதுபானம் மறந்திருந்ததுனால நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். லைவில் வந்து நான் ஓப்பனாகவே சொன்னேன் என்ன நோய் இருக்கும் அப்படின்னு, சொல்லக்கூடாத அந்த நோயை நான் சொன்னதுக்கப்புறம் அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்தார் அவர். அவருடைய பேர் வந்து குருன்னு சொல்லிட்டு, நான் ஆட்டோக்காரர் தானுங்க, இந்த மாதிரி ஒரு ஜோசியத்தை பார்த்ததில்லை, இங்கே நிறைய பேர் வந்து ஜோசியம் கேட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க, நீங்கள் நேரில் பார்க்காம இவ்வளவு உறுதியாக ஒரு ஜோசியம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நடந்து போகக்கூடாது, ஆட்டோ உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் திண்டுக்கல் போனால் எனக்கு எல்லா வித உதவியும் செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த நண்பர்கள். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எதிராளியாக இருந்தாலும் சரி அந்த எதிராளி கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை யதார்த்தமாக சொல்லக்கூடிய தகுதி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு இருந்துகிட்ருக்குது. அந்த தகுதி எப்படி வந்தது, அந்த தகுதி உங்கள் எல்லோருக்கும் வருவதற்கு என்ன காரணம், எப்படி பண்ணுனா எந்த அளவுக்கு சாஸ்திரத்தை சாமிய ஆன்மீகத்தை நம்ம உறுதியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி நிகழ்ச்சியில் நேரம் பத்தாமல் இருக்கிறதுனால மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தகவலோடு, இதுவரையில் வெளிவராத, யாராலும் சொல்ல முடியாத, இனி யார் வந்தாலும் சொல்ல முடியாத உண்மையான நன்மையான கருத்துக்களோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.